வணக்கம். நீங்கள் இந்த படத்தில் பார்க்கறது ராஜலட்சுமிங்கிற வீராங்கனை. இவங்க வந்து பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்காங்க காலேஜில். அப்பா விவசாயி, அவர் வந்து நாடு நடத்துறதுக்கு ஆளுகள்லாம் கூப்பிட்டுருந்துருக்காரு, யாரும் வரல. ஒரு ஏக்கர் நிலத்தில் நம்ம பண்ணணும், தண்ணியெல்லாம் பாய்ச்சியாச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு அவர் ஒரு மூலையில் உட்காந்துருக்காரு. அப்போ என்னப்பா பிரச்சனைனா, அவர் சொன்னோடனே அந்த பொண்ணு, நீ ஏன்பா பயப்படுற, நான் இருக்கேன், நான் தனியாகவே செஞ்சிருவேன் அப்படின்னா, உன்னால் சின்ன பொண்ணுமா, உன்னால் செய்ய முடியாது, செஞ்சு பார்ப்போம்ப்பா நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் பொண்ணு மட்டும் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு போய் நடவு நட ஆரம்பித்து தொடர்ந்து 3 நாளில் அந்த 1 ஏக்கர் நிலத்தை விதைச்சிட்டாங்க, நெல் விதைச்சாச்சு. இது ஒரு பெரிய சாதனை அந்த பொண்ணுக்கும் அந்த ஃபாதருக்கும். ஏன்னா யாருமே வரல ஹெல்ப்புக்கு, யார் ஹெல்ப்பு வரலன்னு அந்த பொண்ணு சோகப்படலை, தோன்றலை. வீராங்கனையாக இதை செஞ்சுருக்கா அப்படின்னா, இது மாணவர்களுக்கு ஒரு பெரிய பாடம். இன்றைய ஜென்ரேஷனில் என்ன பாடம்னாக்க, எனக்கு லிப்ஸ்டிக் வாங்கி கொடு, சன்ஷேட் வாங்கி கொடு, அந்த இதில் போகணும், இந்த காஸ்ட்யூம் வேணும், அப்படி வேணும்னு கேட்குற பெண்களுக்கு மத்தியில், எனக்கு பைக் வாங்கி கொடு, நான் வந்து ஐஃபோன் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி தம் அடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு இன்ஜெக்ஷனை போட்டுட்டு இருக்கிற பையங்களுக்கு நடுப்புற இந்த பொண்ணு பொறுப்பா அப்பா உதவியா இருந்து மக்களுக்கு எடுத்துக்காட்டா இருந்திருக்கா. இதுதான் என்றைக்குமே வந்து நம்ம ரூட்ஸை மறக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். அதாவது நம்ம எங்க படித்தாலும், என்ன படிப்பு படித்தாலும், நம்ம ரூட் என்னன்னா விவசாயம். அந்த விவசாயத்தை மறக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் அப்பா அம்மாவுக்கு எப்போ கஷ்டம் இருக்கோ அப்போ பக்கத்துலேருந்து உதவி செய்கிறேன்னா அவங்கெல்லாம் இதுவே இப்போ பயங்களே இல்லை. இதுதான் நான் ரொம்ப அடிக்கடி சொல்கிறது. என்கிட்ட வரவங்களே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, வீட்டில் அப்பா கஷ்டப்பட்டாருன்னு நான் படிப்பை விட்டுட்டு நான் வேலைக்கு வந்துட்டேன் சார், இப்போ நல்லா இருக்கேன் சார், ஒன்றும் அப்பாவோட வேலையை நான் பார்த்துட்டு நல்லா இருக்கேன், சந்தோஷப்படுறேன் அப்படின்றாங்க. அடுத்தது வந்து நமக்கு நிறைய டைம் இருக்குது. நம்ம டைம் இருக்கும் போதெல்லாம் நம்ம வந்து மொபைலையும் இது ஃபேஸ்புக் தான் பார்த்துட்டுருக்கோம். அது இல்லாமல் அந்த இருக்கிற டயத்தை, படிக்கிற டயத்தை போக மீதி நம்ம ஃபேமிலிக்கு என்ன பண்ணலாம், நம்ம முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கணும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இதனால் இந்த ராஜலட்சுமியை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு இளைஞர்கள்லாம் பெற்றோர்கள் உதவ வேண்டும், பொறுப்புணர்ச்சி வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.